இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் நான் இருக்கிறப்ப ஒரு நாலு நாள் ஒரு படத்துக்கு ஷூட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அது ஃபைனலாக படத்துக்கு போய் நம்ம பார்த்தா மோஸ்ட்லி எல்லா படத்துலையும் கட் பண்ணி விட்ருவாங்க நம்ம ஒரு சீனை. ஒன்று ரெண்டு படத்தில் வந்தால் கூட எங்கன்னா லாங்கில் ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் கிராஸ் ஆகிட்டு போகும். அவங்க கொடுக்கறது 250 ரூபா தான் கொடுப்பாங்க. போனால் கிட்னி ஹாஸ்பிட்டல் இந்தியாவின் தலை சிறந்த கிட்னி மருத்துவமனை, அதிநவீன ரோபோட்டிக் வசதியுடன் இப்பொழுது சென்னை நுங்கம்பாக்கத்தில். ரெயின்போ ஸ்கூல் ஆஃப் மியூசிக் வழங்கும் மாபெரும் இசை உலக சாதனை நிகழ்ச்சி, பங்கு பெற திரையில் உள்ள எண்ணை அழைக்கவும். மாறி அதுக்கு முன்னாடி வந்து கத்தியா விஜயோட போனோம், அது நம்ம நிறைய படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக போராட்டம் தான். இப்போ கடைசியாக வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி போகிற வரைக்குமே போராட்டம் தான். சினிமாவை நம்பிக்கிட்டே இருந்தால் வேலைக்காகாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போகிறத கட் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு தான் ஒரு சேனல் ஆடிஷன் போவோம். அதுக்கப்புறமா இந்த சிவகார்த்திகேயன்லாம் அந்த டைமில் வந்து ஆங்கராக பயங்கர பாப்புலர் ஆகிட்டு இருந்தார் இல்லையா, ஓ இவரெலாம் வந்து ஆங்கராக வந்திருக்காரு, இந்த மாதிரி நம்மளும் ஆங்கராக போனால் பெரிய ஆள் ஆயிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. பெயின்வுட்ஸில் வந்து எங்களோட சேனல் வாசல்லையே வந்து நான் எப்படியும் வந்து ஒரு வருஷமாச்சும் நான் ட்ரை பண்ணியிருப்பேன். சென்னையில் இருக்கிற எல்லா சேனல் வாசல்லையும் நான் போய் இருந்திருக்கேன். கரெக்டாக அந்த கொரோனா டைம் வர்றப்ப நம்மளுக்கு வேலை இல்லாமல் போனதுனால நம்மளே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதான். இது யூடியூப் சேனலை ரீச் வந்து இப்போ ஒரு 2 இயர்ஸாக தான் ரீச் ஆச்சு. ஏன்னா இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு வீடியோ வியூஸ் போகுது. இதே வந்து ஒரு மாதம் நம்ம சேனலில் வியூஸ் போகலாம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் நம்மள மறந்துடுவாங்க. இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே இருக்குது, உங்கள் சேனலை வந்து நீ ஒரு ஆடு சேனலாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது. ஒரு கிளைண்ட்டு நம்மகிட்ட வராங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க சொன்னதை நான் போட்டு கொடுத்துட்டாலே வந்து அது முடிஞ்சிடும், நானும் காசு வாங்கிட்டு போயிடுவேன். ஆனால் அதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பண்ணதுனால தான் அந்த வீடியோஸும் நல்லா வைரலாக ஆகுது, சக்ஸஸ் அடைய முடியும். பேண்ட்வுட்ஸ் பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து ஆரிஃப். நான் வந்து ஆரிஃப் மைண்ட் வாய்ஸ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அப்படி பார்க்காதவங்க அந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக போய் பார்ப்பீங்க. முதல்ல வந்து எது சக்ஸஸ் அப்படிங்கிறதே டிஃபைன் பண்ண முடியாத ஒரு இதில் தான் இருக்குது. நான் வந்து எதை சக்ஸஸ்னா என்னால் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டி சொல்லணும்ல, என்னோடய வாழ்க்கையில் இது சக்ஸஸ்னு எதை காட்டுறதுன்னு தெரில. மேபி வந்து பேண்ட்வுட்ஸ் என்ன கூப்பிட்டதுனால பேண்ட்வுட்ஸே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நான் சொல்கிறேன். என்னென்னா பேண்ட்வுட்ஸில் வந்து இந்த ஆஃபீஸு, இங்கே இருக்கிற கிண்டி ஆஃபீஸு, இவங்களோட சேனல் வாசல்லையே வந்து நான் எப்படியும் வந்து ஒரு வருஷமாச்சும் நான் ட்ரை பண்ணியிருப்பேன். அப்படிலாம் உள்ளே வர முடியாது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா வந்து பேசுகிறத ஒரு சக்ஸஸ்ன்னு நான் டிஃபைன் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் வியூவர்ஸ்லாம் நிறைய வியூவர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி இது வந்து எனக்கு ஒரு சக்ஸஸ் மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து எனக்கு ஒரு 10 வருஷம் 11 வருஷம் எடுத்துச்சு. ஆக்சுவலாக வந்து 2011 இந்த டைம் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஆரம்பத்தில் வந்து அதான் காலேஜு ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகிற டைமில் மீடியாக்குள்ளே என்ட்ரானேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக போராட்டம் தான். இப்போ கடைசியாக வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி போகிற வரைக்குமே போராட்டம் தான். அதுக்கப்புறமா வந்த சக்ஸஸ் தான் இது. யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ 2018 அப்போ வந்து இந்த காமெடி ஸ்கெட்ச் வீடியோஸ் வந்து பண்ணால் நல்லா பாப்புலர் ஆகலான்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு, அதையும் நம்ம ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து இல்லை காமெடியெலாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகாது, இப்போ வந்து விலாகிங் தான் வந்து ஸ்டைலு, அது பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. அப்புறம் அதுவும் பண்ணோம், எதையுமே ஒர்க் அவுட் ஆகலை. கரெக்டாக இந்த கொரோனா டைமில் வந்து இந்த யூடியூப் வந்து ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று புஷ் பண்ணாங்க, அந்த ஷார்ட்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வருஷம் ஒர்க் பண்ணோம். அதோடய பலனாக நம்ம சேனல் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் போயிருக்கு. அது ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். நம்ம லைஃப்பில் பிறந்தது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் குடவாசல்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அங்கே பிறந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சென்னையில் தான் வந்து நம்ம ப்ராட்டப்பு. நம்ம மீடியாவோட ஜேர்னிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது வந்து நான் படித்த ஸ்கூல்னு சொல்லலாம். இங்கே சாந்தோமில் வந்து சாந்தோம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது. நான் எங்கள் ஸ்கூலில் வந்து சிம்பு, பிரபுதேவா மாஸ்டரு நிறைய பேர் அங்கே படிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அதான் சொன்னால இதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, சிம்புலாம் அவங்க பெரிய ஆள், அவங்களாம் பெரிய ஆள்னு சொன்னோன்னா சரி ஓகே நம்மளும் பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சது தான். இனிஷியலாக வந்து இந்த தினத்தந்தி பேப்பர் இருக்கும்ல, அதில் வந்து கட்டங்கட்டமாக விளம்பரம், அது இந்த ஸ்கூல் முடித்த டைம்லலாம் சும்மா பார்த்துட்ருப்பேன் ஏதாவது வேலைக்கு போகலாமான்னு. அப்போ வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி படத்தில் நடிக்கிறதுக்கு ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் போட்டுருந்துச்சு. அதில் நிறையா போட்டுருந்தாங்க, ஹைட்டாக இருக்கணும், இதாக இருக்கணும்னு. நான் இப்போ இத்தனை ஒன்று தான் இருக்கேன், அப்போ இன்னும் கம்மியாக தான் இருப்பேன். ஏதோ ஒரு தைரியத்தில் அப்போ போய் ஆடிஷன் ட்ரை பண்ணது தான். அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா பழகி நான் நிறைய படத்தில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணோம். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும்ல, படத்தில் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இருக்கிறப்ப பின்னாடி நடந்து போகிறது, பின்னாடி தூரத்தில் நிற்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணோம். எனக்கு என்னென்னா எப்போதுமே வந்து இந்த ஒரு சின்ன சக்ஸஸுக்கு என்ன காரணம்னா, நான் ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணேன்னா அங்கே 100% நான் கொடுக்க ட்ரை பண்ணுவேன், அதுக்கு மேலேயே நான் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அது அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கோ இல்லையோ எனக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நான் இருந்தப்போ ஒரு க்ரௌட் வந்து ஒரு 100 பேர் இருப்பாங்களா, அதுலேயே நல்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாருப்பா சொல்கிறதெல்லாம் ஒழுங்காக கேட்பாங்க அப்படின்னா எல்லோரும் என்ன தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு இடத்துக்கு போனோன்னா அங்கே மேக்ஸிமம் வந்து அதுலேருந்து நான் நாலேஜ் எடுக்க பார்த்துருவேன். அந்த மாதிரி நிறைய படம் மாறி, அதுக்கு முன்னாடி வந்து கத்தியா விஜயோட படம், அது அந்த மாதிரி நிறைய படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். எனக்கு என்னென்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவேன். அவங்க கொடுக்குறது 250 ரூபா தான் கொடுப்பாங்க போனால்,
எனக்கு என்னென்னா அந்த காசுக்காக போடல. நான் எப்போதுமே வந்து இந்த காசுக்காக போய் ஒர்க் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. அங்கே போய்ட்டு என்ன நாலேஜ் கெயின் பண்ணலாம் அப்படி தான் பார்ப்பேன். இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் போகிறப்ப அவங்க என்ன கேமரா யூஸ் பண்ணுறாங்க, இப்போ தானே கூகுளில் அதெல்லாம் பாப்புலரு. அப்போ வந்து தேடினா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கிடைக்காது, என்ன அவங்க லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன லைட் யூஸ் பண்ணுறாங்கன்னு. நான் போய் லைவாக வந்து அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, யார் யார் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன ஒர்க் பண்ணுவாங்க, கேமராமேன் என்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அங்கேருந்து கற்றுக்கிட்டது தான். அதில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்ப அதில் வந்து ஒரு நாலு நாள் ஒரு படத்துக்கு ஷூட்டுக்கு போகிறோம் வச்சுக்கோங்களேன், அது ஃபைனலாக படத்துக்கு போய் நம்ம பார்த்தா மோஸ்ட்லி எல்லா படத்துலையும் கட் பண்ணி விட்ருவாங்க நம்ம ஒரு சீனை. ஒன்று ரெண்டு படத்தில் வந்தால் கூட எங்கன்னா லாங்கில் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் இப்படி கிராஸ் ஆகிட்டு போவோம். அதுக்கப்புறமா இந்த சிவகார்த்திகேயன்லாம் அந்த டைமில் வந்து ஆங்கராக பயங்கர பாப்புலர் ஆகிட்டு இருந்தார் இல்லையா, அப்போ எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஓ இவரெலாம் வந்து ஆங்கராக வந்திருக்காரு, இந்த மாதிரி நம்மளும் ஆங்கராக போனால் பெரிய ஆள் ஆகிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போகிறத கட் பண்ணிவிட்டு நம்ம போய்ட்டு தான் ஒரு சேனல் ஆடிஷன் போவோம். போனால் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு ஸ்லாட்டு கொடுத்தானுங்கன்னா அந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக நம்ம தான் அந்த இதில் இருப்போம். ஓகே நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமும் அதை ஆரம்பித்தேன். சென்னையில் ஃபஸ்ட்டு நிறைய சேனல்ஸ் இருந்துச்சு, இப்போ நிறைய 2-3லாம் மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சென்னையில் இருக்கிற எல்லா சேனல் வாசலையும் நான் போய் இருந்திருக்கேன். ஒரு ஒரு சேனலும் எப்படி வந்து நான் சும்மாலாம் போய் ட்ரை பண்ண மாட்டேன், ஒரு சேனலுக்கு போகிறேன்னா கண்டிப்பாக ஒரு 1 மாதம் 2 மாதம் போயிட்டு உள்ளே யார் யார் இருக்கா யாரை பார்த்த வேலையாகும் அப்படிங்கிற வரைக்கும் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன். அப்படி வந்து வின் டிவின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருந்துச்சு, இப்போ வின் நியூஸ்னு மாற்றிருக்காங்களே, அந்த சேனலில் ஒரு வருஷமாக பயங்கரமாக ஃபாலோ பண்ணி கடைசியில் அவங்களே பாவப்பட்டு உள்ளே எடுத்துட்டாங்க. அதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அங்கே போனதுக்கப்புறமா டெய்லியுமே 1.5 மணி நேரம் எனக்கு ஷோ கூப்பிட்டாங்க. அப்போ அது ரொம்ப பெரிய சக்ஸஸாக இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு ஒரு எய்ம் இருந்துச்சு, என்னென்னா ஒரு 1.5 மணி நேரம் நம்ம வந்து ஒரு டிவியில் வரோம் இல்லையா, அது வந்து ஒரு பென்ட்ரைவில் ஏற்றுனா ஒரு 100 MB 200 MB அப்படி வரும். எனக்கு என்னென்ன ஆசை, ஒரு 1 GB ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணுற கண்டென்ட் வந்துடணும். அதை வச்சுக்கிட்டு நாளைக்கு சினிமா ஆஃபீஸ்லாம் போனால் அதை போய் கொடுத்துட்டா அவங்க பார்ப்பாங்க, அதை பார்த்துட்டு நம்மளை ஆடிஷனில் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. இப்போ என்னென்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 TBக்கு மேலே ஸ்டோரேஜ் ஃபுல்லாக வீட்டில் கிடக்கு எல்லாமே யூஸ் பண்ணது, அது ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். வின் டிவியில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ வந்து ஜீ தமிழில் வந்து படுத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ இருந்துச்சு. அந்த ஷோவில் போய் காமெடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே வந்து பயங்கர டேலண்டடு, எல்லாருமே செம்ம பாப்புலர் ஆகிட்டாங்க. ஆனால் நான் வந்து ஒரு 2-3 எபிசோடு இருந்தேன், அதுக்கப்புறம் அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ காமெடி அந்த டைமில் வராது, ஸ்கிரிப்ட் பண்ணால் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறது எப்படின்னு தெரியாது, அதில் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறமா கரெக்டாக நான் காலேஜ் முடித்தேன், கரெக்டாக ஒரு 3 வருஷம் முடித்ததுக்கப்புறமா காலேஜ் முடிஞ்சிடுச்சு. அப்போ என்னென்னா நான் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணுமாட்டே சொன்னால, சினிமாவை நம்பிக்கிட்டே இருந்தால் வேலைக்காகாது, மற்ற தொழிலும் கற்றுக்கணும், இன்கேஸ் வந்து இது இல்லைன்னா எப்படியாச்சும் பொழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நானே வந்து இந்த சினிமா அந்த இதெல்லாம் வந்து கேப் எடுத்துகிட்டு காலேஜ் முடித்ததுக்கப்புறமா ஒரு அக்ஷன்சர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹெச்பின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அமேசான், கடைசி அமேசான் அப்படிங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு ஓகே நம்ம வந்து இங்கே நாலேஜ்லாம் கெயின் பண்ணிட்டோம், 2-3 வருஷம் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இப்போ திருப்பி சினிமாவுக்கு போனால் நாளைக்கு வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆனால் கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டி எங்கேயாச்சும் உள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக அமேசானில் குவிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து யூடியூப் நிறைய அந்த டைமில் தான் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பூம் ஆச்சு. அப்போ நிறைய சேனல்ஸில் போயிட்டு இந்த செலிப்ரிட்டி இன்டர்வியூஸ் எடுக்கிற ஆங்கராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 100-150 செலிப்ரிட்டி இன்டர்வியூஸ் கிட்ட நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ராஜ் டிவிலேருந்து ஒரு பெரிய ஆஃபர் வந்துச்சு. என்னென்னா ராஜ் டிவி வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்களும் இதே மாதிரி ஆங்கர்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க, ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் பார்க்குறாங்கிறப்ப நான் போய் சொன்னேன் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் ராஜேந்திரன் அவங்க ராஜ் டிவி ஓனருக்கு வந்து நிறைய ஷோஸ்லாம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கரெக்டாக இந்த கொரோனா டைம் வர்றப்ப அவங்களுக்கும் வேலை இல்லாமல் போயிடுச்சு, நம்மளுக்கும் வேலை இல்லாமல் போனதுனால சரி ஓகே இதை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தான் யூடியூப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே, நல்லாவும் பேசுவோம், நம்ம எப்படி அது இது பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால சரி நம்ம வந்து நம்மளே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண தான் இது. அது ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஒரு மாதிரியாக போச்சு, ஃபைனலாக ஏதோ நம்ம யோசிச்சது அச்சீவ் பண்ண முடிஞ்சிடுச்சு. இதை வச்சு கலையப்பாங்க நிறைய பேர், அதே சொல்கிறேன். இப்போ என்னென்னா நான் நிறைய வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவேன் என் சேனல்ஸில். நீங்கள் மற்ற யூடியூப் சேனலுக்கும் என்னோடய யூடியூப் சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விளம்பரம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக அதை வந்து ஒரு விளம்பரம் மாதிரியே பண்ணுவேன். மற்றவங்க வீட்டில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக பண்ணுவாங்க, அதில் ஒரு விளம்பரத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே இருக்குது, உன் சேனலை வந்து நீ ஒரு ஆடு சேனலாக மாற்றிங்களா அப்படிங்கிறது. அது என்னென்னா இப்போ வந்து ஒரு கிளைண்ட்டு நம்மக்கிட்ட வராங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிடுறாங்க, என்னோட பொருள் இது தான், என்னோடய இது தான். அவங்களுக்கு வந்து அவங்க சொன்னதை நான் போட்டு கொடுத்துட்டாலே வந்து அது முடிஞ்சிடும், நானும் காசு வாங்கிட்டு போயிடுவேன். ஆனால் அதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பண்ணதுனால தான் அந்த வீடியோஸ்லாம் நல்லா வைரலாக ஆகுது, சக்ஸஸ் அடைய முடியுது. அதுதான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லுவேன். எந்த ஒரு ஒர்க் பண்ணாலுமே ஹார்ட் ஒர்க் நிறையா போட்டு பண்ணுங்கள். யூடியூப் சேனலில் ரீச் ஆனது அதை ரீச் வந்து இப்போ ஒரு 2 இயர்ஸாக தான் ரீச் ஆச்சு.
அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அதே மாதிரி தான். இப்போ ரீச் ஆனது கூட நான் ஒரு பெரிய ரீச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா யூ எதையுமே வந்து நீங்கள் ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காதீங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு வீடியோ வியூஸ் போகுது, இதே வந்து ஒரு மாதம் நம்ம சேனலில் வியூஸ் போகலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் நம்மளை மறந்துடுவாங்க. எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்னு எதுவுமே கடந்தது கிடையாது. நான் எங்கே போனாலுமே தனியாக தான் போவேன். நான் வந்து என்கிட்ட ஒரு டியோ பைக் ஒன்று இருக்குது 2013 வாங்கினது. எங்கே போனாலுமே அந்த பைக்கும் நான் மட்டும் தான் போவோம். வேறு யாரும் எனக்கு சப்போர்ட்னு இருந்ததும் கிடையாது, நானும் போய் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டது கிடையாது. நான் என்ன சொல்லுவேன்னா, மேக்ஸிமம் வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் தான் ஆடிஷன் போனீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா என்னை ரெஃபர் பண்ணி விடுங்க, அப்படி இல்லை உங்களுக்கு எங்கேயாச்சும் ஆடிஷன் தெரியுமா சொல்லுங்கள், அப்படி இல்லைனா ஏதாவது நல்ல, இப்போ நான் ஐடியில் வேலை செய்கிறப்ப வேறு கம்பெனி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நல்ல சேலரி, அவ்வளோதான். நான் சப்போர்ட்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட எதிர்பார்த்தது கிடையாது. மேபி எதிர்பார்த்துருந்தா இன்னும் ஒரு நிறைய சப்போர்ட்டோட இன்னும் பெரிய ஆளாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் சப்போர்ட் இருக்கணும், அடுத்தவங்க சப்போர்ட் இருக்கணும். ஒரு பிளான் பண்ணுறீங்க, ஒரு யூடியூபராக ஒரு பிஸ்னஸாக வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்து உங்களுக்கு காசு தான் மெயின் விஷயமா இருக்கும். ஆனால் நான் எப்படி என்னோடய டாக்டிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அதை மணியாக வைக்க மாட்டேன். அப்படி நான் மணியாக வச்சுருந்தேன்னா இன்றைக்கி நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட மாட்டேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்க, யாருமே வந்து ஷார்ட் வீடியோவில் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி போட மாட்டாங்க, அதில் வருமானமே வராது. சொல்லப்போனால் நான் ஐடி கம்பில் வேலை பார்த்துட்டு இருந்தேன்ல, அதில் வர்ற வருமானம் கூட ஷார்ட்ஸில் வராது. இது பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டுலேருந்து நான் பொறிய இருக்கிறது காரணம் என்னென்னா, நம்ம வந்து நிறைய பேருக்கு தெரியணும், அது மூலிமா நிறைய வாய்ப்புகள் வரணும், நிறைய பேர் என்டர்டெயின் பண்ணணும், அது மட்டும்தான். இப்போ நான் ஷார்ட்ஸை விட்டுட்டு நான் லாங் ஃபார்ம் ஃபார்மேட் வீடியோஸ் போட்டால் கூட அதில் காசு நிறைய வரும். நான் அப்படி பிளான் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு காசு வருதோ இல்லையோ நான் வந்து ரீச் ஆயிடணும் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் எது பண்ணாலுமே வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து பைசாவாக வைக்காதீங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் பெஸ்ட்டு பிஸ்னஸாக என்ன பண்ண முடியும், கஸ்டமருக்கு நீங்கள் லாஸ் ஆனாலுமே என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்கள். மணியை வந்து ஃபஸ்ட்டாக வைக்காதீங்க. அடுத்து யூடியூபர்ஸாக யாராவது வராதா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு யூடியூப்லேருந்து காசு வரும், ஆமாம் அது தெரியும் காசு வரும், ஆனால் காசை மெயினாக வைக்காதீங்க. நீங்கள் என்ன கொடுப்பீங்க கண்டென்ட் நல்லா, அதை வந்து மெயினாக வச்சுக்கோங்க, அது இருந்தாலே சக்ஸஸ் ஆயிடலாம். ஐனோ கிட்னி ஹாஸ்பிடல், இந்தியாவின் தலை சிறந்த கிட்னி மருத்துவமனை, அதிநவீன ரோபோட்டிக் வசதியுடன் இப்பொழுது சென்னை நுங்கம்பாக்கத்தில். ரெயின்போ ஸ்கூல் ஆஃப் மியூசிக் வழங்கும் மாபெரும் இசை உலக சாதனை நிகழ்ச்சி, பங்கு பெற திரையில் உள்ள எண்ணை அழைக்கவும்.